ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டை வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாகவே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீயும் இப்போ வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை நீங்களும் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபரை நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 500 ரூபாய், அதே மாதிரி ஆனுவல் ஃபீ 500 ரூபாய் வந்து உங்களுக்கு சார்ஜபிள் வந்து பண்ணுவாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் லைவ் டெமோவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் வழங்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோட டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா எஸ் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் ஆக்சிஸ் பேங்கில் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து ஆக்சிஸ் பேங்கில் எந்த ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் நான் நோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரையும் இதில் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம், ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருதோ அந்த இன்கமையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆனுவல் இன்கம் என்டர் பண்ணும்போது குறைஞ்சது 50,000 மேலே வந்து என்டர் பண்ணணும். 50,000 கீழே என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து போகாது. மினிமம் எலிஜிபிலிட்டி 50,000 மேலே இருக்கணும். ஸோ இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு என்ன நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட பேன் கார்டில் எப்படி நேம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்டர் பண்ணிக்கோங்க, இதுவும் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் உங்களோட மதர் நேம், நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர், நீங்கள் வந்து ஆனா பெண்ணா அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பின்கோடு நம்பர், அப்புறம் சிட்டி ஸ்டேட்டு, இது வந்து உங்களோட இந்த பின்கோடு நம்பரை வச்சு ஸ்டேட் வரைக்கும் ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனை வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களோட எஜுகேஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஐடியோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனுவல் இன்கம் வந்து ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணது தான் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட எம்ப்ளாயி டைப்பை வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து எந்த மாதிரியான எம்ப்ளாயீஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, எந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து சேலரிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுனால எம்ப்ளாயி டைப் வந்து கேட்பாங்க, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயினா அதை வந்து கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், உங்களுக்கு வந்து இன்கம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சேலரிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, நீங்கள் எந்த மாதிரி டைப்பான இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அடுத்து கேட்பாங்க, அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் ஆர்கனைசேஷன் நேம் வந்து கேட்பாங்க, அதாவது நீங்கள் இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்பெனி நேம் அந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இயர் வந்து கேட்பாங்க. கரண்ட் ஜாப்பில் உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை இதில் என்டர் பண்ணுங்கள். உங்களோட ஓவரால் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு கீழே ஸ்கோரல் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல மைசூன் விசா கிரெடிட் கார்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த கிரெடிட் கார்டுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ஏற மார்க் கொடுத்துருக்காங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே வாங்க. சேம் டைம் உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் கிரெடிட் கார்டெலாம் ஆக்சிஸ் பேங்கில் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து எல்லா டைப் ஆஃப் கிரெடிட் கார்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ கீழே நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணுற இடத்துல மோர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆனுவல் ஃபீ 0, அதே மாதிரி ஜாயினிங் ஃபீ 0 அப்படின்னு இருக்கிற எந்த ஒரு கிரெடிட் கார்டையும் தாராளமாக அப்ளை பண்ணலாம்.
ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மோர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி, ஸோ உங்களுக்கு ஆனுவல் ஃபீ எப்போவுமே பிடிக்க மாட்டாங்களா இல்லை 3 இயர்ஸ்க்கு 4 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு தேவையில்லை, உங்களுக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 1 பை 1 கிளிக் பண்ண உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் எவ்வளோ ஜாயினிங் ஃபீ ஆனுவல் ஃபீ வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் வழங்கக்கூடிய ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ ஆனுவல் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையாது. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சும்மா டச் பண்ணுங்கள், டச் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டிக் பண்ணி விடணும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை வந்து டிக் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வந்து என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ அதை வந்து டிக் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணதும் உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கான டீடெயில் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கு கீழே அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இதில் வந்து டிக் மார்க் வந்து விழுந்துடும். நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது. நெக்ஸ்ட் கீழே சமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சமிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரி 33 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் ஆகும். சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ஆக்சிஸ் பேங்க் வழங்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. கம்ப்ளீட்டட் ஆனதும் உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்லேருந்து இது மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் டீடெயில் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சா இல்லை வந்து ரிஜெக்டட் ஆச்சா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபியூச்சரில் செக் பண்ணுறதுக்கு இந்த நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் அதே பழைய பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நம்பர் கவுண்ட் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் வெயிட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.